இன்னைக்கு நம்ம லாக்டவுன் சேலஞ்சோட டே 12ல இருக்கோம். ஏன் வந்து நான் டே 12 சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ரிவிஷன் அப்படின்றத டேவை வந்து நம்ம கவுண்டில் எடுக்காமல் டேஸை வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணதுனால, டேஸை வந்து சொன்னதுனால வந்துட்டு நம்ம டே 10 அப்படின்னு சொல்லிட்டு நான் நேற்று சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக நேற்று வந்து டே 11ஆக இருக்கணும் நமக்கு. ஸோ ஷெட்யூலில் பார்த்தீங்கன்னா தெரியும், இன்றைக்கி வந்து நம்மளுடைய டே 12 இருக்கோம் நம்ம. ஸோ நேற்று வரைக்கும் நம்ம லெசன் 4 வரைக்கும் முடிச்சிட்டோம். இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது வந்து சாப்டர் 5 நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சாப்டர் 5ல வந்துட்டு பைத்தன் வேரியபிள்ஸ் அண்ட் ஆப்ரேட்டர்ஸ், அதுதான் நம்ம இந்த லெசன்லேருந்து ஸ்டார்ட் பண்ண இந்த டேலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். யூனிட் 2 ஸ்டார்ட் ஆகிறது இன்றைக்கி டே 12ல. இதில் வந்து நம்ம இன்ட்ரொடக்ஷன் படிக்கணும், அண்ட் தென் கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் பைத்தன், ப்ரோக்ராமிங் இன் பைத்தன். ஸோ இது கொஞ்சம் உங்களுக்கு எல்லாமே வந்து கிளியராக படிங்க, அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு ப்ரோக்ராமிங் ஏதாவது கொடுத்தாலும் எழுதுறதுக்கு ஈஸியாக தெரியும். அண்ட் ஸ்கிரிப்ட் மோட் ப்ரோக்ராமிங்கும் நீங்கள் வந்து இதில் முடிக்கணும். இது முடித்ததுக்கப்புறமா வந்து இந்த டாப்பிக்கு கொஞ்சம் சேவிங், அந்த டாபிக் ஸ்டெப்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் தரவோ ஒவ்வொரு ஸ்டெப்பும் கிளியராக பார்த்துக்கோங்க. அண்ட் தென் 5.4 இன்புட் அண்ட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இதில் பிரிண்ட் ஃபங்க்ஷன் அண்ட் இன்புட் ஃபங்க்ஷன் இருக்கும். இது வந்து உங்களுக்கு டீட்டெயில் கொஷின்ஸில் கேட்பாங்க, இம்பார்ட்டண்ட்டான கொஷின். ஸோ இது வந்து நீங்கள் இத் எக்ஸாம்பிளோடு நீங்கள் சேர்த்து படிங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிளும் எழுத தெரியணும். அண்ட் இதுக்கப்புறமா வந்து கமெண்ட்ஸ் இன் பைத்தன் அண்ட் இன்டென்டேஷன் வரைக்கும் வந்துட்டு 5.6 வரைக்கும் டே 12ல வந்துட்டு நீங்கள் முடிக்கணும். ஸோ சேம் வே தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் வந்துட்டு பைத்தன் அறிமுகம், மாறிகள் மற்றும் செயற்குறிகள் பற்றி படிக்க போகிறோம். ஸோ இதில் வந்து அறிமுகம் படிச்சுட்டு நீங்கள் பைத்தனின் சிறப்பு அம்சங்கள் படிக்கணும், பைத்தன் நிரலாக்கம். ஸோ நிரலாக்கத்தில் வந்துட்டு டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க, எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக டீட்டெயில்டாக இருக்கும். ஸோ அது எல்லாமே நீங்கள் படிக்கணும். அண்ட் ஒவ்வொரு ஸ்டெப்பும் நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த லெசன்லேருந்து உங்களுக்கு. இது முடிச்சிட்டதுக்கப்புறமா வந்துட்டு உங்களுக்கு உள்ளீடுகள் மற்றும் வெளியீடு செயற்கூறுகள் இருக்கும். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. பிரிண்ட் செயற்கூறும் இன்புட் செயற்கூறும் வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டான ஒரு 5 மார்க் க்வெஸ்சனாக வரும் உங்களுக்கு. இது படிக்கும்போது நீங்கள் எல்லாமே டீட்டெயிலாக படிச்சுட்டு எக்ஸாம்பிளும் உங்களுக்கு எழுத தெரியணும், அந்த மாதிரி படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து 5.5 பைத்தான் குறிப்புறையும் குறிப்புரை மற்றும் 5.6 உள்தள்ளல், இது வரைக்கும் நீங்கள் வந்து முடிச்சிடணும் இந்த டே 12ல. ஸோ அதுதான் உங்களுடைய ஸ்டடி பிளான் இன்றைக்கி. ஸோ இது முடித்ததுக்கப்புறம் இதுக்கு என்னெல்லாம் இம்பார்ட்டண்ட் க்வெஷ்சன்ஸ் அப்படின்றதையும் பிடிஎஃப் லிங்க்கும் அண்ட் இந்த இதுவும் கொடுத்துருக்கேன் நான், வீடியோலேயும் கொடுத்துருக்கேன், பிடிஎஃப் லிங்க்கும் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இந்த க்வெஷ்சன்ஸ் எல்லாமே நீங்கள் தரோவாக இருக்கணும். ஷார்ட் ஆன்சர்ஸ் ஒரு 9 அண்ட் 5 மார்க் க்வெஷ்சன்ஸ் ஒரு 2 க்வெஷ்சனும் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதுவும் வந்துட்டு நீங்கள் தரோவாக படிச்சுடுங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம டே 12க்கான ஸ்டடி பிளான். ஸோ இது முடிச்சுட்டு நீங்கள் இந்த கொஷனுக்கெலாம் ஆன்சர் படித்து முடிச்சுட்டு கொஷனுக்கெலாம் ஆன்சர் பண்ண தெரியுதா உங்களுக்கு, பார்க்காம எழுத தெரியணும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் டே 12 இன்றைக்கி வந்துட்டு நீங்கள் டே 11க்கான சேலஞ்சை முடிச்சிட்டிங்களா அப்படின்றதையும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் கொடுங்க. தேங்க்யூ.